கொண்டு நீர் எங்களை உயிர்த்தெழும்பும் நிலையில இருக்கிற என்ன இப்படி கொண்டு பயன்படுத்த எதிர்கால ஊழியம் உயிர்ப்பிக்கும். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உயிர்ப்பிக்கிற நேரம் என்கிற தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் ஒரு விஷயம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தை காண்பித்து திட்டமும் தெளிவுமாக என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். இந்த வசனத்தை வாசித்து உங்களோடு கூட சில காரியங்களை பேசி நான் உங்களுக்காக செபிக்கப் போகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் தொடப்போகிறார். நம்முடைய சூழ்நிலைகளெல்லாம் மாறப்போகுது, நம்முடைய பிரச்சனையெல்லாம் மாறப்போகுது, நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளில் பூர்த்தி செய்து அனுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராமத்தின் புஸ்தகம் 7:1 முதல் பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் மோசையை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பார்வோன் யாரு? பார்வோன் மோசையை காட்டிலும் பயங்கர வல்லமை படைச்சுவேன், பயங்கர அதிகாரத்தில் இருக்கிறவன், எகிப்து தேசத்தினுடைய ராஜா. அவனுக்கு கீழே எல்லாமே கீழ்பட்டு இருக்கிறது. அவனுக்கு கீழே இருக்கிற எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிவார்கள். அவன் ஒரு ஆணையிட்டால் போதும், அதுக்கு எல்லாவற்றிற்கும் அவர்கள் அடிபணிந்து கொள்வார்கள். அவன் தேசத்தில் என்ன வேணால் செய்யலாம். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பாருங்க, இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே மோசை ஒரு வேளை நினைத்திருக்கலாம், நான் ஒவ்வொரு முறையும் பார்வோன் இடத்துல போய் நான் ரிக்வஸ்ட் பண்றேன், நான் ஒரு வேண்டுதல் செய்யறேன். என்ன வேண்டுதல் செய்யறேன்? இந்த எகிப்து தேசத்துல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை இந்த தேசத்தை விட்டு நீங்க அனுப்புங்க. அனுப்பும் பொழுது நாங்க போய் 3 பிரயாணப்பட்டு வனாந்திரத்துல போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். ஒவ்வொரு முறையும் இவன் மறுத்து கொண்டே இருக்கிறான். யார் இந்த தேவன், யார் இந்த கர்த்தர், எனக்கு தெரியாதுப்பா அந்த கர்த்தர் யாருன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில, இப்படிப்பட்டதான சிச்சுவேஷன்ல இருக்கிற மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுள் என்ற வார்த்தை பெரிய வார்த்தைங்க, தேவன் என்ற வார்த்தை ஒரு பெரிய வார்த்தை. தேவன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற ஒரு நபரை பார்த்து தான் நம்ம சொல்றோம் கடவுள் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கொடுக்கிற ஒரு நபரை பார்த்து தான் நம்ம சொல்றோம் கடவுள் என்று சொல்லி. பயங்கரமான வல்லமை உடைய ஒருத்தரை பார்த்து தான் நம்ம சொல்றோம் கடவுள் என்று சொல்லி. வசனம் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் கர்த்தத்துவத்துக்கும் வல்லமைக்கும் இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்துக்கு உரியவர் என்று சொல்லி இயேசுவை குறித்து ஒரு இடத்துல புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும். பாருங்க, இது எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை தான் பாருங்க கடவுள் தேவன் என்று சொல்லுகிறோம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக நான் உன்னை வைக்கிறேன் என்று சொல்லி. இன்றைக்கும் கூட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. அன்னைக்கு மோசைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இருந்த ஒரே பிரச்சனை யாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்வோனும் அவனோடு கூட இருந்த அந்த இராணுவங்களும் தான். பாருங்க, பார்வோன் தான் பெரிய பிரச்சனையா அவங்க வாழ்க்கையில இருந்துச்சு. மோசைக்கு அவன் போய் அவன் ஆண்டவர் சொல்றபடி அந்த ஜனங்களை வெளியே கூட்டிட்டு போகணும், ஆனா தடையா இருந்த ஒரே ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா பார்வோன். ஆண்டவர் பாருங்க, பார்வோனுக்கு தேவனாய் மாற்றுவேன் அப்படின்னா ஒரு பெருமையை கொண்டு வரும்படியா நான் உன்னை வந்து கடவுளா மாத்துறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் கிடையாது. பார்வோனுக்கும் மேல நான் உன்னை கொண்டு போய் நான் என்ன செய்ய போறேன், நான் உன்னை வைக்க போகிறேன் என்று சொல்லி, அப்படிப்பட்டதான அதிசயமான காரியத்தை உன் மூலமா நான் செய்ய போகிறேன், வல்லமையை நான் வெளிப்படுத்த போகிறேன் உன் மூலமான்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். இன்னைக்கும் நம்மளுக்கும் பல தடைகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில பார்வோனை போல நம்மளை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, நமக்கு தடையா இருக்குது. நம்ம ஒரு வேலையில முன்னேறக்கூடாதபடிக்கு, நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம முன்னேறக்கூடாதபடிக்கு பல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில பார்வோனை போல இருந்து கொண்டிருக்கலாம். ஒரு தொழில நம்ம நல்ல ஆசீர்வாதமா செழிப்பா இருக்கக்கூடாதபடிக்கு நம்ம வாழ்க்கையில பல தடைகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், குடும்பத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, தொழில பிரச்சனை, எல்லா காரியங்களிலேயும் பிரச்சனைகள், போராட்டங்கள் பார்வோனை போல நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதை தான் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தடையாக உங்களை முன்னேற விடக்கூடாதபடிக்கு, நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு எது எதெல்லாம் தடையா இருக்கு
இருக்குதோ, பார்வோனை போல எது எதெல்லாம் தடையா இருக்குதோ, அந்த பிரச்சனையை மேற்கொள்ளும்படியாக, அந்த பிரச்சனையை நீங்க ஜெயிக்கும்படியாக கர்த்தர் அந்த பிரச்சனைகளுக்கு மேலாக உங்களை வைத்து, அந்த பார்வோனுக்கு நான் உன்னை தேவனாக மாற்றுவேன், அந்த பிரச்சனைக்கு நான் உன்னை தேவனாக மாற்றுவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பல காரியங்களை செய்து ஆண்டவர் மோசேக்கே ஆண்டவர் நிரூபித்து காண்பித்தார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக மாற்றியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வார்த்தைக்கு அப்புறம்தான் ஆண்டவர் 10 வாதைகளை ஆண்டவர் காண்பிக்கிறார். 10 வாதைகளினால எகிப்தியர்களை வாதிக்க பண்றாரு. அதே எகிப்து தேசத்துல இருக்கிற இஸ்ரவேல் சனங்களுக்கு ஒரு வாதையும் அவங்களை பாதிக்காதபடிக்கு கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். எல்லா காரியங்களிலையும் கர்த்தர் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வந்தாரு, நானே கர்த்தர் என்பதை நான் எகிப்தியருக்கு காண்பிக்க போகிறேன், நானே கர்த்தர் என்பதை எகிப்தியருக்கு காண்பிக்க போகிறேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளுக்கு அப்புறம், இந்த செய்திக்கு அப்புறம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிரூபித்து காண்பிக்க போகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உன் தேவன், நான் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இருக்கிறேன், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உன்னில் இருக்கிறவர் நான் பெரியவர் என்று நான் உன் வாழ்க்கையில் நான் நிரூபித்து காண்பிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இதுக்கப்புறம் சில காரியங்களை பண்ண போகிறாரு. நான் ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். 10 காரியங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியலனாலும் ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு, நான் கூடுமான முடிந்த வரைக்கும் வருகிற நாட்களில் நான் மீதி காரியங்களை நான் எப்படி ஆண்டவர் வந்து நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் கர்த்தர் நம்மளை மேன்மையா வைக்க போகிறாரு, ஜெயிக்க வைக்க போகிறான்னு சொல்லிட்டு நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவதாக ஆண்டவர் பார்வோனுக்கு முன்பாக மோசேயின் கையில இருக்கிற கோலின் மூலமாக ஆண்டவர் நான் பார்வோனுக்கு உன்னை தேவனாக மாற்றினேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. பார்வோனுக்கு முன்பாக போய் தன்னுடைய கையில இருக்கிற கோலை தூக்கி கீழே போட சொன்னார் ஆண்டவர். போட்ட பொழுது அது சர்ப்பமாய் மாறும் என்று சொன்னார். அதே போல அவன் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் கீழே போட்டு பார்க்கறான், அது சர்ப்பமாய் மாறுது. அதே போல பார்வோனுக்கு முன்பாக போய் தன்னுடைய கோலை கீழே போடுறான், கோலை கீழே போட்ட உடனேயே அது சர்ப்பமாய் மாறுகிறது. அதே போல பாருங்க, பார்வோனும் தன்னுடைய மந்திரவாதிகளை கூப்பிட்டு கொண்டு வந்து கோலை போட சொல்றான், அந்த கோலும் சர்ப்பமாய் மாறுகிறது. இப்போ இதை பார்த்த உடனேயே மோசே நினைச்சிருப்பான், நம்ம இந்த மாதிரி ஆண்டர் இப்படி நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்ம கோலை தூக்கி போட்டா சர்ப்பமாய் மாறுது, பெரிய அற்புதத்தை கத்த செய்ய போறாரு, பார்வோன் மனம் மாறி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போயிருப்பான். ஆனா அங்க போய் பார்த்தா இவன் கோலும் சர்ப்பமாய் மாறுகிறது, பார்வோனுடைய மந்திரவாதிகளுடைய கோலும் சர்ப்பமாய் மாறுகிறது. இப்போ எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுன்னு தெரியல. சில நேரங்களில நாம ஜோம் பண்ணும் பொழுது நாம செய்கிற காரியத்தை பிசாசும் பயங்கரமா தீவிரமா நடப்பிப்பான். ஆனா வசனம் சொல்லுகிறது, யாத்திராவும் 7:12 அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்கள் ஆயின, ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோள்களை விழுங்கிற்று. பாருங்க, மோசையும் ஆரோனும் அந்த கோலை கொண்டு போய் போடும் பொழுது அது பாம்பா மாறிச்சு, ஆனா அவங்க கோலை இவங்க கோல் விழுங்கி போட்டுட்டு கடைசியில கோலா நின்னது யாருன்னு பாத்தீங்கன்னா, மோசையினுடைய கோலும் ஆரோனுடைய கோலும் தாங்க கடைசியில நின்றது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. உங்களுக்கு விரோதமா சில மனிதர்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமா செயல்பட்டு கொண்டிருக்கலாம். நாம ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் நமக்காக செய்கிறதை காட்டிலும் அவங்க உங்களுக்கு விரோதமா பயங்கரமா காரியத்தை நடப்பித்து கொண்டிருக்கலாம். ஆனா கடைசியில ஜெயம் பெறுகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களைத்தான் கர்த்தர் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா மாற்ற போகிறார், உங்களைத்தான் கர்த்தர் நிலைநிறுத்த போகிறார். அவர்கள் எல்லாம் விழுந்து போக போறாங்க, அவங்க எல்லாம் ஒளிஞ்சு போயிடுவாங்க, அவங்க எல்லாம் இல்லாமல் ஆக்கிடுவாரு. கடைசியில பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்களைத்தான் நிலைநிறுத்துவார், அவர்களுடைய கோலை இவங்களுடைய கோல் விழுங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டாவதாக நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர் மோசே பார்த்து சொல்றாரு, நீ போய் உன்னுடைய கோலை எடுத்து அந்த தேசத்துல இருக்கிற நதியின் மேல வையி, அந்த நதி ரத்தமாய் மாறும் என்று சொல்லி அவர்களுடைய கண்கள் பார்க்கிற மாதிரி ஆண்டவர் செஞ்சாரு. பாருங்க, 7:20 பாருங்க, கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசையும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியிலுடைய தண்ணீரை அடிக்க நதியிலுள்ள தண்ணீர் எல்லாம் ரத்தமாய் மாறி போயிற்று. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க சூழ்நிலை மாறப்போகிறது, தண்ணீர் ரத்தமாய் மாறினதான்.
உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்ற போகிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற நதி போன்ற இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அவர்களுடைய கண்கள் ஆச்சரியப்படும்படியாக திகிலடையும்படியாக ஆண்டவர் ரத்தமா மாத்த போறாரு. உங்க சூழ்நிலைகள், நீங்க மாறாதுன்னு நினைக்கிற சூழ்நிலைகள் மாறப்போகுது. நீங்க எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறாரு. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போகிறாரு. மூன்றாவதாக இவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கோலை வாங்கி நீ தவளைகளை கட்டளையிட போறேன்னு சொல்லி ஆண்டவர் அதே போல தேசம் முழுவதும் தவளைகளாக இருக்கிறது, எல்லாம் நதியில நிலத்துல எல்லாம் தவளையா இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா தவளை எல்லாம் வந்து எல்லார் மேலையும் ஏறுது, ஆனா இவங்க மேல மட்டும் ஏறவே இல்லைங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு அதிசயமான காரியத்தை செய்தாரு. இவங்களும் மந்திரவாதிகளும் தவளைய வர வச்சாங்க, ஆனா பார்வோன் வந்து மோசையின் இடத்துல விண்ணப்பம் பண்ணினான்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. யாத்திராவும் 8 அதிகாரத்துல இப்பொழுது மோசை பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகள் உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உனக்காக விண்ணப்பம் பண்ணுவதற்கு நீ என்ன காலத்தை நீயே சொல்லு அப்படின்னா, அவன் வந்து ரிக்வஸ்ட் பண்றான், பார்வோன் வந்து ரிக்வஸ்ட் பண்றான், நீ இந்த தவளைய எங்க மேல இருக்காதபடிக்கு, எங்க வீட்டு மேல வராதபடிக்கு, நதியில மாத்திரம் இருப்பதற்கு நீ ஜோமண்ணு, கத்திரை பார்த்து ஜோமண்ணு. பாருங்க, உங்களை யார் யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்க எல்லாம் உங்க காலில் வந்து விழ போறாங்க. உங்களை யார் யாரெல்லாம் உங்களை விட்டு போ உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் உங்களுக்கு கீழே வந்து கர்த்தர் இருக்க பண்ண போகிறார். யோசிச்சு பாருங்க, பார்வோன் இடத்துல ரிக்வஸ்ட் பண்ண போன மோசையின் இடத்துல பார்வோன் வந்து விண்ணப்பம் பண்ணும்படியாக அவன் வந்து கேட்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் நடப்பிக்க போகிறாரு. உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதம் நடக்க போகிறது. 4வதாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மோசை பார்த்து சொல்றார், நீ புழுதியின் மேலே உன் கோலத்துக்கு அடின்னு சொல்லி, அடித்த பொழுது பேனா வரும்னு சொல்றார். தேசத்தில் பாருங்க, ஃபுல்லா பேன், எல்லார் மேலேயும் பேன் வருது. யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 3 முறை மோசை செஞ்சதை பார்வோனுடைய மந்திரவாதிகள் செய்கிறாங்க, ஆனால் 4வது முறை அவங்களால கூடாமற் போயிட்டு வசனம் சொல்லுகிறது. 8:18 மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. ஒரு லிமிட்டுக்கு தான் கர்த்தர் எதிரிகளை செயல்பட வைப்பார், அதுக்கப்புறம் அவர்களால முடியாது. உங்கள் மூலமாக செய்யற காரியங்களை எல்லாம் அவங்களால செய்ய முடியவே முடியாது. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க மூலமா செய்கிற காரியத்தை அவர்களால் செய்ய முடியாது. இனி உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறாரு, உங்கள் எதிராளிகளுக்கு கர்த்தர் ஃபெயிலியரை உண்டு பண்ண போகிறார். இனி உங்களுக்கு கர்த்தர் உங்களை லாபத்தை எடுக்க வைக்க போகிறார், உங்கள் எதிராளிகளுக்கு நஷ்டத்தை கொடுக்க போகிறார். உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார், உங்கள் எதிராளிகளுடைய தலை குனிய போகிறது, அவர்கள் வெட்கப்பட்டு போக போகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் எல்லாம் ஒன்றே ஒன்று தான், உங்களால் முடிகிற காரியத்தை எதிராளிகளால் முடியவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 3 முறை செஞ்சு பார்த்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் செய்ய முடியவே இல்லை, கூடாமற் போயிட்டு. முடியாது, சத்துருவின் கை ஓங்க கர்த்தர் விடமாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வசனத்தின் மூலமாக உங்கள் பிரச்சனைகளுக்கு மேலே கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோகம் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்கு அமை துதிக்கிறோம். இந்த வசனத்தை யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோடு கர்த்தர் நீர் இடைபடுவதற்காக நன்றி, அவங்களோடு கர்த்தர் நீர் பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்குவேன். நீங்கள் வாழ்கிற இடத்துல உங்களை வீடு கட்டக்கூடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அதிகாரமுள்ள சில மனிதர்களின் இன்ஃப்ளூயன்ஸ்னால உங்களை வீடு கட்டக்கூடாதபடிக்கு உங்களை வளர விடக்கூடாதபடிக்கு உங்களை தடுத்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அவர்களுக்கு மத்தியில் நான் உன்னை உயர்த்த போகிறேன். அவர்களுக்கு முன்பாகவே கண்கள் அவருடைய கண்கள் பார்க்கும்படியாகவே சில காரியம் மாறப்போகிறது. காரியம் மாறுதலாய் முடிக்கப் போகிறார். காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. சிலர் லோனுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க,
அப்ளை பண்ணிட்டு இன்னும் சாங்ஷன் ஆகாமல் இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுடைய எந்த பேங்க் ஆஃபீஸர் இன்னும் பெண்டிங்கில் வச்சுருக்கிறாங்களோ அவங்க மனம் மாறப்போகுதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போடுவதற்கு ஆண்டவர் யாருடைய மனதில் மாற்றணுமோ அவங்க மனதை கர்த்தர் மாற்றப் போகிறாரு. இந்த மாதத்தில் முடிவுக்குள்ளாக அதனுடைய அறிகுறிகளை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீங்க. மனம் திரும்பாதவர்களெல்லாம் மனம் திரும்ப போகிறாங்க. யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் இன்றைக்கு அடைத்து போட போகிறாரு. உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவங்களும் அவங்க பட்சத்தில் வரப்போகிறாங்க. நீங்கள் அவர்களுக்கு தேவனாய் மாறப்போகிறீர்கள். அவர்களுக்கு அதிகாரியாக கர்த்தர் உங்களை வைக்கப் போகிறார். அப்படிப்பட்ட நிறைய பேரை நான் பார்க்குறேன். தீர்க்க தரிசனமாக நான் சொல்கிறேன், கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். பரலோக நல்ல பிதாவே, ஆமென்.